அது வந்து அதை நான் அந்த செயலை வெறுக்கிறேன், அது செய்யக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சிங்களர்களுக்கும் இந்தியாவுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. நாங்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள். அப்படி பார்த்தா இது என் நாடு, என் நாடு பாரத நாடே பைந்தமலர் நாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெற்காசி முழுமைக்குமே பறை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்றெல்லாம் வந்து குடியேறியவருங்கிறாங்க. என் நாடு எனக்காக நிற்கலையேங்கிற வழி எனக்கு இருக்குது. எனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத நாடுகளெல்லாம் எங்களை ஆதரிக்குது, எங்களை உணர்வோடு இணைந்து நிற்குது. ஆனால் 10 கோடி தமிழர்களே இந்த நாட்டில் வச்சு, 8 கோடி இந்த நிலத்தில் மட்டும் இருக்கும், கர்நாடகாவில் 1.5 கோடி இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலும் 20 லட்சம் 30 லட்சம்னு பரவி வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்காக எங்கள் உணர்வை மதித்து எங்களுக்காக நிற்கலை அப்படிங்கிறதுல வழி இருக்குது. அதே ஆண்டு கொண்டு இருக்கிற அதிமுக அரசு அழுத்தம் கொடுத்துருக்கணும், முதல்ல தீர்மானத்தை நிறைவேற்றி ஐநாவில் இந்த மாதிரி வரும்போது இந்தியா வந்து ஆதரவு கொடுக்கணும், தமிழர்களுக்காக நிற்கணுங்கிற அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். அதை தவறிடுச்சு. எதிர் வரும் காலங்களில் இந்தியா அப்படியே தப்பிச்சிட்டே போக முடியாது. ஒருவேளை நாங்கள் நாட்டை ஆளுகிற உயரத்தில் வந்து நிற்கும்போது அப்படிலாம் எந்திரிச்சு போயிட முடியாது, போயிட முடியாது, போகக்கூடாது, போக முடியாது இந்தியாவில். அதுதான் அந்த எண்ணமே, எங்களுக்கு போராடணுங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்கிறது தான் இவங்க நினைக்கிறது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ புலி என்பது வந்து இப்போ இவங்க என்னென்னா ஒரு உணர்வு அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ கண்ணு முன்னாடி என் தங்கை வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுவது, எங்கள் வீடு இடிப்பது, எங்கள் அம்மாவை கொலை செய்வது, அதை பார்க்கும்போது அடக்க முடியாத ஒரு கோபம் வருது இல்லையா, அந்த உணர்வுக்கு பேர் தான் புலி. அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிறாமல் இப்போ அங்கே நீங்கள் பண்ணும்போது இங்கே எனக்கு என் கோபம் வருதுல்ல. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது என் தங்கச்சி, என் தம்பி, எங்கள் அம்மா, பெரியம்மா செத்து கிடக்கும்போது எனக்கு ஒரு கோபம் வருது. இதை எப்படி எந்த சட்டம் போட்டு தடுப்பீங்க? நீங்கள் என்னுடைய நடவடிக்கையை தடுக்க முடியும், என்னுடைய செயல்பாடுகளை தடுக்க முடியும், என்னுடைய பேச்சுக்கு தடைபட முடியும். என் கனவுக்கு எந்த, என் சிந்தனைக்கு கனவுக்கு எந்த நாட்டில் சட்டம் இருக்குது, அதுக்கு என்ன தடைபட முடியும்? அப்படி பார்த்தா உலகெங்கும் தன்மானத்தோடு இனமானத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனும் புலி தான். அதை வந்து சிங்கள அரசு நினைக்க, ஒருவேளை நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டேன், நீ இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுப்பியாங்க செய்வீங்களா? அதெல்லாம் அது ஆள் இல்லை, ஆள் இருக்கிற அரசு எந்த உணர்வோடு இருக்கிற அரசாக இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எங்கள் மீனவனை கை வைக்கிறது, படகை பறிச்சுக்கிறது, வலையை பறிச்சுக்கிறது, இந்த சேட்டையெல்லாம் காட்டுறது காரணம் இந்த அரசுகள் அடிமை அரசுகளாக இருக்குது, எங்களுக்கான அரசாக இல்லை. அதுதான் சிக்கல். இங்கே பாருங்க, தேர்தல் ஆணையமே ஒரு நாடகக்குழு, ஒரு நாடக கம்பெனி அப்படி தான் சொல்லணும், ட்ராமா பார்ட்டி. அது அது எப்படி பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், பறக்கும்படைன்னு ஒன்று போடுது, போட்டு சாலையில் 370 கோடியை நாங்கள் எடுத்துட்டோங்க. யாருன்னா அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு பணம் கட்டிட்டு கூட்டிகிட்டு வரலான்னு போகிற மகன்கிட்ட வாங்கிடுது, சரக்கு கடைக்கு சரக்கு வாங்கிட்டு வரலான்னு போகிறவர்கிட்ட பறிச்சுக்குது. இந்த மாதிரி எடுக்குதே ஒழிய, நான் கூட அன்னைக்கு என் வாகனத்தில் சொல்லுவேன், அம்மா காசு அங்கே கொடுக்குறாங்கம்மா, அங்கே போய் பிடிங்கம்மான்னு கூட தெரியுது. பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது, காணொலி வருது, எல்லாம் தெரியுது. ஆனால் அந்த கொடுக்குறவர் மேலே ஒரு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடைன்னு ரெண்டு பேரை போட்டிருந்தா முடிஞ்சிடும், செய்யாது. ரெண்டாவது இந்த இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாங்கள் தான் பெருமையாக பேசிக்கிறோம், எண்ணியல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்றோம். தட்டுனா பொத்தான தட்டுனா கடகடன்னு எண்ணி சொல்லிட போகுது. இதுக்கே 25 நாள் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும், நீங்களே பார்க்குறீங்க. இப்போ கோயம்புத்தூரெல்லாம் வந்து ஒரு ஊர்தியில் வந்து இந்த பெட்டியை ஏற்றிக்கிட்டு போகிறதே பார்க்குறோம். அப்போ நான் விசாரித்தவரை எப்படின்னா, வேறு இடத்துல வச்சு வாக்கை பதிவு செஞ்சுட்டு இப்போ தேர்தல் முடிஞ்சவரை யாருக்கு என்ன விழுக்காடு வந்திருக்குன்னு ஓரளவு கணிச்சிருக்க முடியும். அப்போ அந்த பெட்டியை வச்சுட்டு இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிடுது, இது நடக்குது. இப்போ அதனால தான் இப்போ நீங்கள் அமெரிக்கா வந்து வெவ்வேறு 50 மாகாணங்கள், ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு நேர வித்தியாசம் இருக்குது, ஆனாலும் அது வந்து வாக்குச்சீட்டு முறையில் வாக்கை பதிவு பண்ணி இரவே கையோடு அப்படியே எண்ணி எண்ணி இரவில் வந்து இவன் தான் அவங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, இவன் தான் அவங்க தலைவன் பேச விட்டுருது. அந்த நாடு கூட நான் டிஜிட்டல் அமெரிக்கான்னு பேசிக்கிறல,
நீங்கள் தான் பெருமை பேசுகிறீங்க. நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி ஆகிட்டோம், டிஜிட்டல் இந்தியா ஆகிட்டோம், கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டோம், செல்ஃபோன் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டோம், இதெல்லாம் பேசிட்டு கடைசியாக 25 நாள் பேடிஎம் முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் திக்கு திக்கு ரெண்டு கொட்டி எடுத்துகிட்டு போனதாக பயலட்சி நடந்துச்சு. மொத்தம் 548 ஆனால் 180 வாக்கு தான் நேற்று பதிவாயிருந்துச்சு. வெறுத்திருப்பாங்க சனியை முடிச்சவங்களுக்கு போய் ஓட்டா போட்டு இவங்களுக்கு. நீங்களே பாருங்களேன், இந்த தடவை தேர்தல் வாக்குப்பதிவே குறைவாக இருக்கிறது. ரெண்டு பேரையும் வெறுத்துட்டேன். அவங்களால கல்லெடுத்து தெரியும் இல்லை, கட்டை எடுத்து அடிக்கும்ல, பேசாமல் கையை கட்டிட்டு ஓட்டு போடாமல் இருந்துரும்டா. அதுதான் அதான் நடந்திருக்கு. அது வேற என்ன செய்ய சொல்றீங்க? மூன்றாவது இடம் நாம் தமிழர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஏன் முதலிடத்துக்கு நான் தான் நீங்க வேணான்றீங்களா? எனக்கு புரியலையே. மூணாவதா ஓடிக்கிட்டு இருக்கிறேன், மூணாவதா வந்துகிட்டு இருக்கிறேன். நாலு நாலு காலடி தான் அது. நான் வேகமா ஓடக்கூடிய ஆளு, உங்களுக்கு தெரியும். சித்த வயசுல இருந்து ஓடி பயிற்சி எடுத்தவன். நாலு அடி தான் எடுத்து வச்சிருந்தா நான் தான் முதல்ல வருவேன். நான் வந்து தம்பி புரட்டா சூரி சொல்கிற மாதிரி அழிச்சு கிழிச்சு ஆடுறவேன். முதல்லருந்து அது அழிப்பா சுரம்பருங்க எல்லாம் வேடிக்கையாக நினச்சிக்கிறங்க. 600,000 கோடியை வந்தவனே மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேங்கிறான், இல்லை சிரிக்கிறான், வந்தவனே கொடுப்பேன். கருணாநிதி ஜெயலலிதா வாங்கின கடனுக்கெல்லாம் நாங்கள் எழுத்து போட்டு விட்டுமது. இது ஏன் அரசு? அது வாங்கினவன் வாரிசருக்கு போய் கேட்டு வசூலிச்சுக்க. அது அது வேற. இது ஏன் அரசு? ஒரு ரூபா வாங்கினாலும் நான் பொறுப்பே இருக்கிறேன். என் மக்களுக்கு இந்த கடன் சுமையை ஏற்ற முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். நான் வேற லெவலில் ஆடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஆட்டம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. முதல் கட்டமாக என் மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் வந்து அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் பெரிய சந்தையாகி போனது பெரிய துயரம். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர் விற்பனைக்கு வந்துட்டது ஒரு துயரம். இது மூணையும் வியாபார பொருளாக்கிய நாடு நாடல்ல நரகம். அப்படிதான் என்னுடைய புரிதல். இப்போ அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலிருந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா சரி பண்ணுவேன், ஒவ்வொன்றா சரி பண்ணி கொண்டு வருவேன். ஒரு 5 ஆண்டுக்குள்ளே அந்த அடிப்படையை சரியாக பண்ணி சரி அடித்தளத்தை சரியாக போட்டுருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கை நம்புகிறேன், அதை செஞ்சுருவேன். ஈழம் அடைகிறது அது அது வந்து இப்போ எப்படி எப்படி சொன்னால் இப்போ சொல்ல முடியாது. அது என்ன என்ன பண்ணுறேன்னு அப்புறம் பாருங்கள். வேறு அவ்வளோதானே? எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. உடனே நான் விசாரிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப உயிருக்கினிய ஒரு உறவு அவர். ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் அன்பாக இருப்போம். அப்படி இருக்கும்போது அவர் உடம்பு இல்லை என்னன்னு கேட்டோன்னே அவர் பேசின காணொலியை தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஐயா ராதாகிருஷ்ணன் அவர் கூட உட்காந்துட்டு இப்போ நான் விசாரித்த வரைக்கும் அவருக்கு வந்து இது காரணமாக இல்லை. அது வந்து அவருக்கு ஏற்கனவே அடைப்பு இருந்திருக்குது. இவரவா அவர் நீஞ்சுவார், யோகா செய்வார், நல்ல பயிற்சியில் எடுக்கக்கூடியவர். அதை சோதிக்கலைன்னு நினைக்கிறேன். உடல் பரிசோதனை செய்யாதனால அந்த அடைப்பு இருந்தது அவர் கவனிக்க தவறிட்டாருங்கிறது தெரிய வருது. மருத்துவர்களுக்கு வட்டத்தில் விசாரிக்கும் போது அவருக்கு இது காரணம் இல்லை, அடைப்பு இருந்திருக்கு. அது இந்த இந்த ஊசி போட்டதுனால ஒருவேளை ஒரு காய்ச்சலோ ஒரு அழுத்தமோ அது வந்து இது கூடுதலாக வந்திருக்கலாம் இல்லையா, அதுவே காரணம்னு நான் கருதலை. 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. மருத்துவமனைகள் நிரம்பி வழிது. ஏற்கனவே வந்து 1/3 டாக்டர்ஸ் தான் கோவிட் டியூட்டியில் இருக்கிறாங்க. கூடுதல் பணியாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறது மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா தரப்பு டாக்டர்ஸ், நர்சஸ், அதர் பாராமெடிக்கல் ஸ்டாஃப், லேப் டெக்னீஷியன் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு. அந்த கோரிக்கை சரியானது இல்லை. அந்த கோரிக்கை சரியானது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து நோய் தொற்று கூடிக்கிட்டே போகும்போது அதுக்கேற்ப நம்ம வசதிகளை பெருக்கிக் கொண்டே போகணும், இல்லைன்னா கட்டினோம். இன்னும் நான் அன்பாக வேண்டுவது, இது அரசின் கடமை, இது வந்து மருத்துவர்களின் பணி. அதை அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. என்னுடைய பாதுகாப்பு சமூகத்தின் பாதுகாப்பு. இப்போ நான் கவனமாக இருக்கணும். சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிவது, கையை அடிக்கடி கழுவி கொள்வது. ரெண்டாவது, நான் என் அன்பு மக்கள்கிட்ட சொல்வது கருஞ்சீரகம் அதை பயன்படுத்துங்க. மிளகை வந்து புழுங்கல் அரிசியோடு சேர்த்து மென்று மென்று முழுங்குங்க. ஒரு நாளைக்கு 3 வேளையாவது செய்யுங்க. அது எந்த நோய் தொற்றியும் உள்ளே விடாது. ஏன்னா 10 மிளகு இருந்தால் பகவின் வீட்டுன்னு சாப்பிட்லாங்கிறான்.
நான் அதான் செய்கிறேன், வண்டியில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா நான் தப்பிச்சிருக்க முடியாது உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பாடுபடுத்துனாங்கன்னு எனக்கு தெரியும், தேர்தலில் கை கொடுக்கலன்னா கோச்சுக்கிறான், கை கொடு அப்போ தான் அவனை ஓட்டு போடுவேன்றான். டே என்னடா மாஸ்கை கழட்டு மூஞ்சி தெரியலன்றான். டே கொரோனான்னு ஒன்று இருக்கேண்ணா, அதெல்லாம் நமக்கு வராது. டே எடடா கெட்டடா அந்த மாதிரி இருக்குது, அதை பண்ணிக்கணும். கொஞ்சம் வெந்நீர் அதிகமாக குடிச்சுக்கிறேங்க. அப்புறம் இந்த நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுகிற நம்ம பாரம்பரிய உணவு முறைகள் இருக்குது, அதை கொஞ்சம் கடைப்பிடிங்க. நாட்டுக்கோழி சாறு குடிங்க, மிளகு ரசம் குடிச்சிக்கிட்டே இருங்க, ரசம் குடிங்க. இந்த முட்டை அப்போ காய்கறி உணவு பழங்கள் இதுகளை கொஞ்சம் நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுகிற உணவுகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. என் பாதுகாப்பு என் நாட்டின் பாதுகாப்புங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா சரி, இது யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து இதில் நம்ம தன்னலத்தில் தான் பொதுநலம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு குடும்பமானவரை அதை நீங்கள் நம்ம தான் நம்மளுக்கு நம்ம பாதுகாத்துக்கிறணும். அந்த பாதுகாப்பு தான் சமூக பாதுகாப்பாக மாறும். அதுதான் நான் அன்பாக வேண்டுவது. மற்றவரை இல்லைன்னா அரசு செய்ய தவறிச்சு டாக்டர் செய்ய தவிர்த்தார் அவர் பண்ணிட்டார் இப்படி பழி போட்டுக்கிட்டு இருக்கிறது வேலை இல்லை. அது கவனமாக இருக்கணும். நன்றி.